அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி எல்லாத்துக்குமே. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, ஃபுல்லாகவே கரன்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபாரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரூபி ட்ரேட் ஆகிறது நம்ம வந்து லீகல் அக்கௌண்ட்டில் வச்சு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அக்கௌண்ட் நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா அக்கௌண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கரன்சி ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து யூஎஸ்டி, ஐஎன்ஆர், யூஎஸ்டி, ஜேபிஒய், ஜப்பானீஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரன்சி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கரன்சி வரைக்கும் இருக்கும். நம்ம இதை வச்சு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூடாயில், நேச்சுரல் கேஸ் பெரிய மூமெண்ட் இல்லை, சரிங்களா? அப்போ என்னென்னா வாய்ப்புகள் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்குது, அந்த வாய்ப்புகளை நம்ம தவற விடக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 to 5000 இருந்தாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி ட்ரேடிங் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி தான், சரிங்களா? சரி, இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது டெக்னிக்கலாக மட்டும் இன்றைக்கி அனலைஸ் பண்ணுறோம். நாளிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸில் ஆல்மோஸ்ட் கரன்சி ட்ரேடிங்கில் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். டெய்லியும் ஒரு மினிமம் நீங்கள் 2000 மட்டும் வச்சு பண்ணிக்கலாம், சரிங்களா? 5000 வைங்க, அதில் வந்து மினிமமே ஒரு 1000 to 2000 மட்டும் நம்ம, ஏன்னா இனிஷியல் இல்லையா, பிகினர்ஸ் எல்லாமே. அப்போ வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் நம்ம அதில் என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிக்கலாம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூ சார்ட்டில் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டைமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து யூஎஸ்டி ஜேபிஒயில் இப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர், இப்போ 15 மினிட்ஸ் தான், எதுக்கு எல்லாத்துக்குமே 15 மினிட்ஸ் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ $134 நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல் சிம்பிள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் வால்யூம், இந்த இடத்துல ஏடிஎக்ஸ், இது மார்னிங்லேருந்து ஏடிஎக்ஸ் இருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இப்போ இந்த ஏடிஎக்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ மூணு இண்டிகேட்டருமே நமக்கு கண்டிஷன் கரெக்டாக வர்றப்ப தாராளமாக செல் பண்ணலாம். நம்மளோட டார்கெட் வெறும் 5000 வைக்கிறோம். டெய்லியுமே ஒரு 1000 to 1500 கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் இனிஷியல் அப்படின்னால நம்ம ரிஸ்க்கு தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு ட்ரேடிங்காக இருந்தாலுமே. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர், இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் எப்படி சார் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து பையிங் வால்யூம் தாராளமாக ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். பையிங்கில் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் பையிங் இருக்குது, ஃபுல்லாகவே நல்ல ஒரு ப்ரைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 82 கிட்டத்தட்ட 50 பைசா வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. இதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லிங் ப்ரெஷர் ஆயிருக்கு, ஆனால் ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணுதா, சப்போர்ட் பண்ணல. நம்மளோட டெக்னிக்கல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒன்று தான். இதில் என்னென்னா நம்ம கூடாயில் நேச்சுரல் கேஸில் பெரிய மூமெண்ட் இல்லை, பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் கரன்சி ஓகே இந்தியன் ருபீஸில் இதில் வந்து லீகலான அக்கௌண்ட்லேயே நம்ம எல்லாத்துக்குமே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுது. கிட்டத்தட்ட 5 கரன்சி வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மினிமம் ஒரு 5 to 10000 மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுத்துமே அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரேடிங் சார்ட்டு ஃப்ரீயாகவே நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்குது ஆன்லைனில். உங்களுக்கு ஒருவேளை நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் கைடன்ஸு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். நம்மளோட டார்கெட் மினிமம் டெய்லியுமே 2000, சரிங்களா? எவ்வளோ வச்சு ஒரு 5 to 10000 வச்சு இதான் இனிஷியலு. நாளையிலேருந்து நம்ம வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோடு பண்ணுங்கள். டெய்லி நம்ம ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுறோம். பட் இருந்தாலுமே கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றப்ப தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40-500 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் சான்ஸை நம்ம வந்து குரூப்லேயும் நம்ம கொடுத்துருந்தோம். 40-500 செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம், டார்கெட் டச்சு விடு. அதே மாதிரி கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம், 6240 டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6000 அந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? அப்போ அந்த வாய்ப்புகள் எப்போ கிடைக்குதுன்றதை பொறுத்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நியூ நம்பர் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பிட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நாளை மட்டும் இல்லை சந்திப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி MT4 சார்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு சிங்கிள் மார்ஜின் வச்சு எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். இப்போ MT4 வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பை சிக்னல் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ நாளையிலேருந்து அந்த ட்ரேடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டால் நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நாளிலிருந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரிஸ்க் மாறிட்டாமல் இருந்தாலுமே டெக்னிக்கல் தெரிஞ்சு நம்ம பண்ண போகிறோம், அதனால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். வாழ்த்து.